அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். புனித இஞ்ஞாசியாரின் திருவிழாவுக்கு நம்மையே தயாரிக்க உதவும் முதல் நவநாள் சிந்தனைக்கு வாஞ்சையோடு உங்களை வரவேற்கிறேன். போரிலே தோற்று வாழ்க்கையை வென்ற இந்த போர் வீரனின் போர்க்குணத்தை பற்றி தியானிக்க விரும்புகிறேன். ஸ்பெயின் நாட்டிலே போர் வீரர்கள் நிறைந்த பாஸ்கு பகுதியில் உள்ள லொயோலா கோட்டையில் டான் பெல்ட்ரான் டோனா மரியா தம்பதியருக்கு பிறந்த 13ஆம் குழந்தைதான் இந்த இனிகோ. நெருப்பு என பொருள்படும் தனது இனிகோ என்ற இயற்பெயரை புனித அந்தியோக்கு இஞ்ஞாசியாரின் ஆன்மீக தீயால் பொசுக்கப்பட்டு இஞ்ஞாசியார் என பெயர் மாற்றிக்கொண்டாலும் மனமாற்றத்திற்கு பிறகும் இரவாமல் ஓங்கி நிற்பது இஞ்ஞாசியாரின் போர்க்குணமே. ஆம் நண்பர்களே, தனது 26ஆம் வயது வரை தனது பெயர் புகழ் மகிமைக்காக அன்றாடம் போராடி கொண்டிருந்த இஞ்ஞாசியார் மனமாற்றத்திற்கு பிறகு அதே போர்க்குணத்தோடு அனைத்தையும் ஆண்டவரின் பெயர் புகழ் மகிமைக்காக செய்தார். அனைத்திலும் அவரை கண்டார், அனைத்திலும் அவருக்கு பணியாற்றினார். தான் தோற்றுவித்த சபைக்கு கூட தன் பெயரை வைக்காமல் அன்றைய பாரம்பரியத்திற்கு எதிராக போராடி அதை உடைத்து இயேசுவின் பெயரை சூட்டுகிறார். மனமாற்றத்திற்கு முன் இரவும் பகலும் இளவரசியை எப்படி கவருவது என கற்பனை போராட்டம் நடத்துகிறார். கண்மூடினாலும் கண் திறந்தாலும் தனது கனவு கண்ணியை சுவாசித்த அவர் மனமாற்றத்திற்கு பிறகு கனவு கண்ணியை தன் மனதில் இருந்து தூக்கி எறிகிறார். கண்ணி மரியாவின் முன் முழந்தாளிட்டு மன்றாடுகிறார். அன்னை மரியே, உன் மகனோடு என்னை சேர்த்தருள்க என முப்பொழுதும் அவர் பாதத்தில் ஜெபித்து போராடுகிறார். இந்த அருளை இயேசு சபையாருக்கு மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் போராடி பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுகிறார் இஞ்ஞாசியார். அரசருக்காக தன் உயிரையும் துச்சமென கருதி போரிட்டு குண்டடிப்பட்ட இஞ்ஞாசியார் மனமாற்றத்திற்கு பிறகு அரசருக்கெல்லாம் அரசரான கிறிஸ்து அரசருக்காய் அன்றாடம் தபம் ஜபம் ஒருத்தல் முயற்சிகள் வழியாக உள் மனதில் போராடுகிறார். இந்த கிறிஸ்து அரசருக்காக நான் என்ன செய்தேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன், என்ன செய்ய போகிறேன் என்று ஒவ்வொரு கணமும் தன் மனதிலே தன்னையே கேள்வி கணைகளால் துளைத்து பண்படுத்திக் கொள்கிறார். என்னாலே எல்லாம் முடியும், என் முயற்சியினால் சகலத்தையும் சாதித்துவிட முடியும் என்ற ஆணவம் அகம்பாவத்தில் இருந்த இஞ்ஞாசியார் மனமாற்றத்திற்கு பிறகு தனது உடல் பொருள் ஆவி அனைத்தையும் விண்ணக பேரவையில் அன்னை மரியால் திரு தூதர்கள் அனைத்து புனிதர்கள் வானத்தூதர்கள் முன்னிலையில் மூவொரு இறைவனிடம் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார். இறைவா, உனது அன்பும் அருளும் மட்டுமே எனக்கு போதும் என ஜெபித்து அவர் பாதத்திலே தஞ்சம் அடைகிறார். இந்த இறைவனை இன்னும் அதிகமாக அறியவும் இன்னும் ஆழமாக அன்பு செய்யவும் இன்னும் நெருக்கமாக பின்பற்றவும் வேண்டிய அருளுக்காக அன்றாடம் போராடி ஜெபிக்கிறார். புனித இஞ்ஞாசியாரின் இந்த புனித போர்க்குணம் நாம் அனைவருக்கும் கிடைக்க அவர் வழியாக மன்றாடுவோம். புனித இஞ்ஞாசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.